ஹலோ, சமீபத்தில் நிமேனியர்கள் அப்படின்ற குட்டை மனிதர்கள் பற்றியும் அமெரிக்காவின் வியாமிங் மலைத்தொடர்களுக்கு மத்தியில் ஒரு குட்டை மனிதரோட உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னும், வெறும் 14 அங்குலமே இருந்த அந்த மனிதனோட உடல் நம்ம சராசரியாக வளர்ந்த 60 வயது ஆணோட உடலமைப்பை ஒத்திருந்துச்சு அப்படின்னும், இன்னமும் தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு இந்த குட்டை மனிதர் பற்றி அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோட நண்பர் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னாரு. இந்த குட்டை மனிதர் பத்தி ஏற்கனவே திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும், திருக்குறள்ல இந்த குட்டை மனிதர் பத்தி ரொம்ப தெளிவா போட்டிருக்கு அப்படின்னு சில விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ற மீள் பதிவு தான் இந்த வீடியோ. அதாவது திருக்குறள்ல அத்தியாயம் 18 இருந்து பக்கம் 83 இருந்து 98 வரைக்கும் இந்த குட்டை மனிதர்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும், இந்த குட்டை மனிதரோட பேர் யாஜீஜ் மாஜீஜ் அப்படின்னும், இந்த யாஜீஜ் மாஜீஜ் அப்படின்றவங்க யாபீஸ் அப்படின்றவரோட சந்ததியில இருந்து வந்தவங்க அப்படின்னும், இந்த யாபீஸ் சந்ததி வந்துட்டு கருங்கடல் பகுதியில கிழக்கு பகுதியில இருந்து உள்ள நுழைஞ்சவங்க அப்படின்னும், அதாவது மாஸ்கோ ரஷ்யா இந்த பகுதிகளில் இருந்து உள்ள வந்து ஆசிய ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த மக்களையும் அவங்களோட செல்வங்களையும் சூறையாடின இந்த யாஜீஜ் மாஜீஜ் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எனக்கு கொடுத்திருந்தாரு. அதுல இந்த யாஜீஜ் மாஜீஜ் வந்துட்டு, யாஜீஜ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மிக கொடூரமான தீக்குழம்பு அப்படின்னும், ரொம்ப அதிக வெப்பம் அப்படின்னும், மாஜீஜ் அப்படின்ற வார்த்தைக்கு பதற்றம் அப்படின்னும், இந்த ரொம்ப மக்களை வந்துட்டு பதற்றப்படுத்தி ரொம்ப கொடூரமாக வந்துட்டு கொலை செய்யறதும் அவங்களோட சொத்துக்களை சூறையாடுறதும் தான் இந்த யாஜீஜ் மாஜீஜோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த யாஜீஜ் மாஜீஜ் அதாவது அவங்களோட உயரம் அதிகபட்சமே 3 ஜான், அதாவது 1 ஜான்லேருந்து 3 ஜான் அளவு தான் அவங்களோட உயரம் இருக்கும் அப்படின்னும், அவங்களோட கண்கள் ரொம்ப சிறியதாக இருக்கும் அப்படின்னும், அவங்க முகம் வந்துட்டு கேடயம் வடிவில் இருக்கும் அப்படின்னும் என்னோட நண்பர் சொல்லியிருந்தார். இந்த யாஜீஜ் மாஜீஜ் அவங்களோட தொடர்ந்து அவங்களோட கொடுமைகளை வந்துட்டு ஆசிய ஐரோப்பிய மக்கள் முன்னாடி அவங்க நிகழ்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னும், இந்த யாஜீஜ் மாஜீஜ் வந்துட்டு ஒரு கூட்டமாக வந்ததுக்கு அப்புறம் இந்த யாஜீஜ் ஒரு யாஜீஜ் மாஜீஜினால கிட்டத்தட்ட 1000 to 10000 பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னும், அப்படி இருந்தால் எவ்வளவு வந்து யாஜீஜ் மாஜீஜ் இந்த உலகம் முழுக்க ஆக்கிரமிக்க முடியும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. எனக்கு கேட்கவே பிரமிப்பா தான் இருந்துச்சு. இந்த யாஜீஜ் மாஜீஜ் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மக்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாமே ரொம்ப தவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட சொத்துக்கள் சூறையாடப்படுது, பல மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த நேரத்துல துல்கர் நயன் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர்கிட்ட போய் சொல்றாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மனிதர், உலகம் முழுக்க வந்துட்டு இருக்கும் போது துல்கர் நயன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த யாஜீஜ் மாஜீஜ் ரொம்ப கொடுமை செய்யறாங்க, அவங்கள்ட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, உங்களுக்கு ஏதாவது பொருள் உதவி வேணும்னாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இறைவன் எனக்கு எல்லா பொருள் உதவியில இருந்து எல்லா செல்வங்களும் எனக்கு கொடுத்துருக்காரு, உங்களோட உடல் உழைப்பை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு அந்த தீர்வை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு இரும்பினால, ரொம்ப மிகப்பெரிய இரும்பினாலையும் செம்புகளால் கலந்த ஒரு மிகப்பெரிய கதவை உருவாக்கியிருக்காரு. இந்த கதவை உருவாக்கி அல்பினா ஆதர் பைஜா அப்படின்ற ரெண்டு மலைகளுக்கு நடுவுல அந்த அந்த கதவை மூடி, அந்த கதவை மூடினதுக்கு அப்புறம் இவர் சொல்லியிருக்க துல்பனன் சொல்லியிருக்காரு, இது வந்து தற்காலிகம் தான், இது நிரந்தரம் கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் இந்த யாஜீஜ் மாஜீஜ் திரும்ப வரலாம், இந்த யாஜீஜ் மாஜீஜ் உலக இறுதி நாட்களில் வரும்போது நிச்சயம் இந்த உலகம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி துல்பனன் சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த துல்பனன் சொல்லும்போது இது தற்காலிகம் அப்படின்னு சொன்ன மாதிரி திரும்ப இந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நான் நண்பர்கிட்ட கேட்கும்போது, அப்போ அல்லாஹ் வந்துட்டு அருள்வார் அப்படின்னும், இந்த நம்மளே சொன்ன மாதிரி இந்த யாஜீஜ் மாஜீஜ் வந்துட்டு உலகம் முழுக்க பரவிடுவாங்க, அதாவது ஒரு யாஜீஜ் மாஜீஜ் கிட்டத்தட்ட 1000 to 10000 பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்னா, ஏற்கனவே பெரும் கூட்டமா பெரும் திரளா வந்திருந்த யாஜீஜ் மாஜீஜ் இதே மாதிரி நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போதும் உலகம் முழுக்க அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னும், அதாவது நரகத்துல 1000 to 2000 யாஜீஜ் மாஜீஜ் போய் இறந்து அங்க போகும்போது ஒரு மனிதன் இருக்க முடியும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய நெருக்கம் அந்த இடத்துல வந்துட்டு பூமியில வந்துட்டு யாஜீஜ் மாஜீஜ் பெருக்கெடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னாரு. இப்போ எப்படி வந்து கடவுள் அவங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, திருக்குறள்ல வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒரு மண்புழுவை தூக்கி அங்கிருந்து உயிர் வரணும், அது வந்துட்டு அவங்களோட பிடரியில அடிச்சு எல்லாத்தையும் கொலை செஞ்சிடும், அதாவது கொன்றும், அந்த யாஜீஜ் மாஜீஜ் எல்லாத்தையும் கொன்றும் அப்படின்னும், கொன்னதுக்கு அப்புறம் அந்த யாஜீஜ் மாஜீஜ் வந்துட்டு உலகம் முழுக்க அதாவது இறைத்தூதர் வந்துட்டு காலை வைக்கிற அளவு கூட இடம் இல்லாம எல்லா இடத்தையும் வந்துட்டு அந்த யாஜீஜ் மாஜோட பிடங்கள் சடலங்கள் கிடக்கும் அப்படின்னும், இதையெல்லாம் தூக்கி கொண்டு போறதுக்கு ஒட்டகத்தை ஒத்த ஒரு பறவையோட கழுத்தை உருவாக்கிக்கிற ஒரு பறவை வரும் அப்படின்னும், அவர் அந்த பறவை வந்துட்டு கடவுளோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி அந்த யாஜீஜ் மாஜீஜோட இறந்த உடல்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் சொல்ற இடத்துல தூக்கி போட்டுருவோம் அப்படின்னும், அதுக்கப்புறம் கடவுள் வந்துட்டு ஒரு பெரிய மலையா வந்து இந்த பூமியை சுத்தம் படுத்துவாரு அப்படின்னும், சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூமியை வந்துட்டு கண்ணாடி மாதிரி மின்னும் அப்படின்னும், கண்ணாடி மாதிரி மின்னது மட்டும் இல்ல மக்கள் அதுக்கப்புறம் உணவுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மாதத்தை கிட்டத்தட்ட 15 to 20 பேர் வந்து பகிர்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய மாதுளம் அந்த மாதிரி கனிகளை வந்து கடவுளால உருவாக்கப்படும் அப்படின்னும்,
இதுல அந்த மாதுளை தோல் வந்துட்டு பெரிய குடையா மக்களுக்கு பயன்படும் அப்படின்னா, எந்த அளவுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு கனிகளா வந்துட்டு மறுபடியும் பூமியில உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சொன்னாரு. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்கள்ல இந்த யாஜீஜ் மாஜீஜ் அப்படின்ற வார்த்தையை முதல் வரைவா நான் கேட்டேன். கேட்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. திருக்குறள்ல பல விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, திருக்குறள்